தர்ம சக்கரம் சுழலும் தொடர் பாதை, தியாகமே அதன் சாரம். அன்னத்திலிருந்து உயிர்கள் உண்டாகின்றன என்று பகவான் இத்தொடரை ஆரம்பிக்கிறார். இவ் அன்னம் என்பது யாது, அதற்கு எதனால் இம்முக்கியத்துவம் என பார்ப்போம். தன்னலம் பாராது பிறர்க்கென உடைமைகளை ஆக்கும் தியாகமே சனாதன வேத தர்மம் வகுத்தளிக்கும் நமது வாழ்க்கை தர்மம். அத்தியாகமே யாகம் எனப்படுகிறது. யாகம் என்பது எல்லா சிறந்த வஸ்துக்களையும் தனக்கென்றில்லாமல் தியாகமாக அக்னியில் அர்ப்பணித்து அத்தீ கடவுளின் மூலம் அவை உலக பேரரசனான ஈசனின் அதிகாரிகளாக அவ்வுலகை பரிபாலிக்கும் தேவர்களை சென்றடைந்து அதற்கு பிரதியாக அவர்கள் ஜீவகுலம் முழுவதற்கும் மேன்மை பொருந்திய இன்ப வாழ்வுக்கான சகலத்தையும் அருளுமாறு செய்ய உதவும் வைதீக சடங்கே. மேநாட்டினரும் யாகம், அதன் அடிப்படையான தியாகம் ஆகிய இவ்விரண்டையும் சாக்ரிஃபைஸ் என்றே கூறுவது கவனத்திற்குரியது. இத்தியாக தர்மத்தை புரியவும் நாம் உயிரை காத்து கொண்டு வாழ்ந்தால்தான் முடியுமாதலின் பிறர் கழிப்பதை முக்கியமாக கொண்டு அதற்கு எஞ்சியதை அத்தியாவசிய சுய நுகர்ச்சிக்கு நாமும் ஏற்பதாக வெகு சிக்கன வாழ்க்கையை நடத்த வேண்டும். அவ்வாறு எஞ்சியதை தேவர் உண்டு மிகுதி வைத்த பிரசாதம் என்ற புனித எண்ணத்துடன் ஏற்று புனித வாழ்வு வாழ வேண்டும். இதுவே வேத தர்ம விதி. உதாரணம், உபநிஷத் வரிசையில் முதலிடம் பெறும் ஈசத்தின் முதல் மந்திரமே, சொந்த நுகர்ச்சியால் ஒரு பொருளிலிருந்து மனிதன் நிறைபயனை பெறவியலாது. பிறர்க்கு தியாகம் செய்தே தியாகம் செய்த பொருளிலிருந்து பெறக்கூடிய நிறை பயனை அடைவாயாக என்ற கருத்தினை கூறி அதில் மாந்தரை செயல்பட தூண்டும் ஒப்பற்ற மந்திரம். இவ்வாறு ஈந்து உவப்பதில் அன்னம் வழங்குதலே முதலிடம் பெறுகிறது. ஏனெனில் அன்னத்தினால்தானே உயிர்கள் உண்டாகி வளர்கின்றன. இதுவே கீதையில் பகவான் கூறும் காரண விளைவு தொடர்ச்சியில் அன்னத்திலிருந்து உயிர்கள் உண்டாகின்றன என்ற வாசகமாக முதலிடம் பெறுகிறது. அவ்வண்ணம் எதிலிருந்து உண்டாகின்றது? மழையினால். மழை பெய்து பயிர் பச்சை வளருவதால். மழையிலிருந்து அன்னம் என்று பகவான் தொடர் சங்கிலியில் இரண்டாவது இணைப்பை கோக்கிறார். மழை எதிலிருந்து உண்டாகிறது? முன்னரே கூறியவாறு சர்வலோக சக்கரவர்த்தியாம் ஈசனின் ஆக்ஞைப்படி செயலாற்றும் அதிகாரிகளான இயற்கை சக்திகள் என நாம் கருதுகின்ற தேவர்களுக்கு உலக மாந்தரின் நலன் கருதியே நாம் உடைமைகளை தீயிலிட்டு தீக்கடவுள் மூலம் சேர்ப்பிக்கும் தியாகமாம் யாக சடங்கினால் அவர்கள் பிரீத்தியுறுகிறார்கள். அதற்கு பிரதியாகவே உலகுக்கு அவர்கள் பலவித நலன்களை புரிவதில் முக்கியமாக உயிரளிக்கும் உணவுக்கானவற்றை உற்பத்தி செய்ய உதவி புரியும் மழையை பொழிகின்றனர். யாகத்திலிருந்து மழை என்பது தொடர் வரிசையில் மூன்றாவது அம்சம். யாகம் எதிலிருந்து உண்டாயிற்று? தியாகம் என்ற உள்ள கருத்தை மந்திர சக்தியுடன் கூடிய யாகம் முதலிய கர்மங்களாக ஆக்கியதால் தான். கர்மத்திலிருந்து யாகம் என்பதே தொடரில் நான்காவது அம்சம். மந்திர மகிமையால் வலிவு பெற்ற அக்கர்மங்கள் எதிலிருந்து உண்டாயினவெனில் வேதத்திலிருந்தே. வேதத்திலிருந்து கர்மம் என்று ஐந்தாவது அம்சமாக பகவான் தொடர் சங்கிலியில் கோக்கிறார். அவ்வேதம் எதிலிருந்து உண்டாயிற்று? உண்டாவது அழிவது என்பதின்றி என்றும் உள்ள வேதம் பரமாத்மாவின் மூச்சாக அவருடனேயே பிரிவர சேர்ந்திருப்பது. இதனை பகவான் ஆறாவது அங்கமாக பரமாத்மாவிலிருந்து வேதம் என கூறி ஆதி மூல காரணத்துடன் காரணம் விளைவு என்ற தத்துவ தொடரை பூர்த்தி செய்கிறார். ஆயினும் உபதேசத்தை பின்னரும் தொடர்ந்து மானுடனை பொறுத்த மட்டில் அவ்வேதம் நிலை கொள்வது அவனது தியாகத்திற்கு காரிய உருவமாக உள்ள யாகத்திலேயே என்று சொல்கிறார். தனக்கென வாழாது பிறர் குறியாளாராக நமது உடைமைகளை சுருக்கி வாழ்வதே நமக்காக பகவான் விதித்த தர்மம் என்று இங்கு தெளிகிறோம். ஆறு அங்கங்களில் மூன்றாவதாக உள்ள தியாகத்தையே, தியாக யாகத்தையே முடிவிலும் அவர் திரும்ப கூறியிருப்பதிலிருந்து இது ஐயமர தெளிவாகத்தானே செய்கிறது. இத்தர்ம சக்கர முறைப்பாட்டை மீறி சொந்த அனுபோகத்திற்காகவே வாழ்பவர் ஆயுள் முழுவதும் பாபத்தையே சம்பாதித்து வாழ்நாளை வீணாக்கி முடித்தவராவார் என்று எச்சரிக்கையும் விடுகின்றார்.
தமிழ் மறையாம் திருக்குறளின் ஆரம்ப அதிகாரமான கடவுள் வாழ்த்தில் அறவாழி அற தர்ம ஆழி சக்கரம் அந்தணன் என்று கூறப்படும் தர்ம சக்கரம் தாங்கிய பகவானேதான் இன்றில்லாவிடினும் சமீப எதிர்காலத்திலேனும் நம் கண்களை திறந்து வைத்து நாம் வீணாராகாது அவனது உபதேசப்படி சொந்த உடைமை பெருக்கத்தை விடுத்து உலகுக்கு உதவி செய்யவே வாழும் தியாக தர்மத்தை மேற்கொள்ள அருள் புரிய வேண்டும். நமக்கு கிடைத்துள்ள அரசியல் சுதந்திரம் இவ்வாறு அவர் அருளால் நமது தேசத்திற்கே உரிய சுதந்திரமாகி அரிய பயன்களாகிய அறத்தையும் அறவாழ்வின் தேவைக்கேற்ப அத்தியாவசிய பொருளையும் அறத்துக்கு மாறுபடாத பயன்களை தரும் இன்பத்தையும் பேரின்பமான வீட்டையும் அளிக்கட்டும்.